நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தர்மகர்த்தா தர்மகர்த்தா சலிங்க சலி ஒளிவருங்க. தர்மகர்த்தா தர்மகர்த்தா வராரு சலிங்க. ஆஹா பிள்ளைவாள், உங்களை பார்த்தா சிவ பழங்கப்படியே பழவே. என்னாடுடைய சிவனே, நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் குலம் வாழணும், நீதான் அருள் புரியணும். பொன்னார் மேனியனே, புலி தோலை அரைக்க செய்து மின்னாசஞ்சடி மே வீழ் குன்றை அணிந்தவனே. மண்ணே மணியே மழப்பாடியுள் மாணிக்கமே. அப்பனே, நாளைக்கு புதுநெல் போரடிக்கிறோம், பலன் பொண்ணுக்கு நூறா கிடைச்சா அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்க நே. அப்பனே நம பார்வதி பதையே. சுறுசுறுப்பா வேலை செய். கல்யாணம் ஆனதுல இருந்து பகல்ல தூங்குறிய காத்தா. மூட்டை கணக்கெல்லாம் சரியா இருக்குது இல்ல? கூட்டு வண்டிய என்னடா காலம்புற விவகாரம், நெல்லுக்குள்ள திருடிட்டானா? நம்ம மேல திரு குப்ப மகள் இல்லீங்க, விதவ பொண்ணு சுப்பாத்தா, அவகிட்ட அந்த சொக்க பேராத்திரி தப்பா நடந்துட்டான். சும்மா அப்பா, இவங்களை எல்லாம் சரியா தண்டிக்கணும், இல்லன்னா கிராமமே கெட்டு போயிடும். நீ சொன்னா சரிம்மா, மரத்துல கட்டி வையவன சபாபதி. என்னப்பா சவுக்க எடுத்துக்கோ, எண்ணி ஒரு டேஷன் அடி. ஓஹோ, இங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வேலை செய்யுங்க. முருகப்பனா வெளிச்சாட்டைய முடியாது. மாட்டையே அடிக்க கூடாதுன்னு சொல்ற காலத்துல மனுஷனை போய் சாட்டியால் அடிக்கிறீங்க. மாட்டை விட மனுஷன் மட்டமா நடந்தா? சட்டப்படி செய்யணும், உங்க இஷ்டப்படி அடிக்க கூடாது. கிராமத்து சட்டம் இதுதான் ஐயா. தன்னை ஹைகோர்ட் வக்கீல நினைச்சு பேச வேண்டாம். ஹைகோர்ட் ஜட்ஜுங்க நினைப்பதானே நீங்க தண்டனையே கொடுத்திருக்கீங்க. முருகப்பா, இங்க ஒருத்தன் நிக்கிறேன் பார்த்து பேசு. உங்களுக்கு நான் சொல்றேன், ரெண்டு தரப்பையும் தீர விசாரிச்சு நியாயத்தை தெரிஞ்சுக்காம அவன் ஒரு ஏழகாப்பட்டா இவனை இப்படி அடிக்கிறது. அவுத்து விடுங்கடா, அப்புறம் விசாரிக்கிறேன். முருகப்பா, ஊர்ல எந்த விஷயம் நடந்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னால வர்ற, அது அவள் அழகில்ல, பார்த்து நட. நான் எதிரையும் பார்த்துதான் நடப்பேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். வேலை செய்யுங்க. எங்க ஆரம்பிச்சு பார்க்கலாம். பிள்ளையம்மா, நீ மூத்த மக, எவ்வளவு நாளா பழகி இருக்க? தங்கச்சி இப்பத்தான பயில ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரம் போகட்டும், என்ன ஓட வைக்கிறேன் பள்ளி. அதுதான் நடக்காது, பார்க்கலாம். அடுத்தடி ஆரம்பிக்கலாம் வா. என்ன மாமா, பெண்களை எல்லாம் அடியாளம் மாத்திரா போல் இருக்கு. ஆமா, நம்ம பைலான் தில்லையம்மா எப்படி இருக்கு? ஆம்பளை பசங்க தான் புல் தடுக்குன்னா பல்ட்டி அடிக்கிறாங்க, பெண்களாவது வலுவா இருக்க வேண்டாம்.
அத்தா அவமானம் இன்னார நானா இருந்தா நாக்க புடிங்கி செத்துப்பேன் என்ன சொன்ன நீ ஆட்டும் உங்க அக்கா ஆட்டும் இறந்து கோதாவது என்ன சிரிப்பு ஏய் போட அத்தா நெத்தின மரியாதைக்கு பாக்குது என்ன மாமா உங்க பிரதம சிஷ்யனா என்ன யார் ஜெயிக்க முடியும் அதுல சந்தேகம் இல்ல மாப்ள எனக்கு பிறகு இந்த கிராமத்துக்கே நீதானே வாத்தியாரு என்ன வள்ளி நான் டவுனுக்கு போயிட்டு வர்றேன் ஏதாவது வேணா சொல்லு வாங்கிறேன் சொல்லு பிள்ள அத்தா இந்த ஜடையெல்லாம் வேணாம் அக்கா அதே நேரா கேளுங்க திரும்ப கடை मुझे तंगी காலேஜ் நேரமாச்சு வேகமா மாடு பிரேக்ல ஆது மாடு நான் சமாளிக்கலனா இன்னொரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே இப்போ உனக்கு சான்ஸ் என்ன விடாத இஷ்டம் போல நொறுக்கு என்னையா வளர்ற எனக்கு காலேஜ் நேரமாச்சே ஐயா அம்மா நம்ம வண்டி ஓடற வரைக்கும்னா எல்லாரும் டிரைவர் நின்னுட்டா அப்புறம் கடவுள் வந்தாலும் ஓட்ட முடியாது கடவுள் வந்தாலும் ஓட்ட முடியாது தோர தகச்சி ஐயோ வை விடுடா நீ வேற சரி மதியம் சாப்பாடு எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீயே சாப்பிடு போ नूर आयुस
மடியா வைக்கிறீங்க? என்ன சாப்பிட சொல்லி குறுக்கள் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்தாரு. பொங்கல்லாம் தம்பிக்கு ரொம்ப பிரியம். அக்காவுக்கு கருப்பு திராட்சைனா ரொம்ப பிரியம். இன்னைக்குதான் சந்தையில கிடைச்சது, வாங்கி வந்த. அக்கா ரொம்ப ருச்சியா இருக்கு, சாப்பிடுக்கா. இந்தா வேணாம் தம்பி, நான் சாப்பிடுறது இல்ல. ஏமா, இது அவருக்கு தான் ரொம்ப பிரியம். அவர் செத்த பிறகு நான் சாப்பிடுறது விட்டுட்டேன். அப்ப எனக்கு வேண்டாம். அத்தை நீங்களே சாப்பிடுங்க. நல்லா இருக்கு கெங்கம்மா, உன்னால தம்பி கூட சாப்பிடல பாரு. அக்காவும் அத்தானும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும்னு ரெண்டு பேரையும் வீட்டோட வச்சிருந்தேன். என் பேராசதா இப்படி ஆச்சு. அதெல்லாம் இல்லப்பா, உங்க ஒத்துமைய பார்த்து ஊரே பொறுமிச்சு. என்ன செய்யறது கங்கம்மா, தம்பி எதிரில இப்படி அழலாமா? போய் வேலைய பாருமா. அத்தை தம்பி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. போதும் போதும். ஆமா தம்பி, மாடு கண்ணு வயலு வரப்போன்னு அவளும் எத்தனை நாளைக்கு தான் பாடுபடுவா. நான் அதுக்கு சொல்லல அத்தை. தம்பி குழந்தை குட்டிகளோட நல்லபடியா வாழட்டும். நான் சாகிற வரைக்கும் அவங்களுக்காக பாடுபட்டு அந்த சந்தோஷத்தோட செத்து போறேன். அது போதும் அத்தை. உலகத்துல நானும் பார்த்தேன், இது மாதிரி அக்கா தம்பியும் பார்த்ததில்லை. நான் வயலுக்கு எரு அடிக்கணும், போயிட்டு வரலாம். தம்பி வெயில்ல நீ வர வேணாம், சாப்பாடு பார்த்துட்டு வரேன். நான் போய் மாட்டை பாக்குறேன். பழமா ஏன் பண்ண, என்ன இன்னைக்கு விசேஷம்? இன்னைக்குதான் முதல் அறுவடை, அப்பா உங்களுக்கு கொடுத்துட்டு வரட்டுங்க. நல்ல ருசி போல இருக்கு, பேச்சே வரமாட்டேங்குதே. குழப்பா பேசாம போட. எதை பாத்து இப்படி சிரிக்கிறேன்? சிங்கார சோப்புக்குள்ள வந்திருக்கிற உன்ன பாத்துல நாங்க சிரிக்கலாம். பேச்சு சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ யாரா குறுக்க பேச? எச்சு மாங்கொட்டை எரியவும் எனக்கு பேசவும் ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருக்கிறப்போ என் வாய்க்கும் கைக்கு மட்டும் வலுவில்லை நினைக்கிறடா. மலைய தூக்குற வலுவே இருக்கட்டும், யார யார் என்ன செய்ய முடியும்? உங்களை பேசுற என்ன செய்யறது? இதமா தம்பி நீங்க பேசிடாதீங்க. நான் வேற பேசணுமா? ஒரு பொண்ணுக்கு பதில் சொன்னா போறாரா? என்னடா சொல்ற? என்னடா கையை நீட்டுற, வாயால பேசுற? குட்டி இருக்குதுன்னு ஆடி காட்டுறியா? ஆடிட்டோம் ஆடிட்டோம். அதுக்காக இந்த மாதிரி இப்படி ஆடணும்? இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். கரெக்டுமா? ஏண்ணா இல்லைய கண்டதும் நீயே தாவி குதிச்சு. தங்கச்சி தில்ல அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ஆஹாஹா புரிஞ்சு பாச்சு. நீ அடைய கட்டிக்கணுமா? ஆமா தங்கச்சி, நீ மனசு வச்சா உனக்கு இருக்கிற அறிவுக்கு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்து போகும். நான் அப்பவே மனசு வச்சுட்டேன், ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கற. என்னது வெத்தல பாக்கு பழம் பூவெல்லாம் அரிசம் போடவா? உனக்கு எதுதான் புரியல? உட்காருமா உட்கார். மாமா. என்னம்மா? இன்னைக்கு நல்ல நாள், தில்லை மாலை பெண் கேட்க வந்திருக்கேன். அதுக்காக இதெல்லாம் இருக்கம்மா மரியாதை. ஆயிரம் இருந்தாலும் வழக்க முறையெல்லாம் இருக்குல்ல. காலையில இருந்து நானும் காக்கா மாதிரி கத்துறேன், ஒரு இட்லி. நான் சாப்பிட்டுதான் வந்தேன், நீ சாப்பிட்டுருக்க? நீங்க சாப்பிடுங்க அத்தாச்சி, சுட்டதுல பாதையை காணும், எல்லாம் அவ வேலைதான். எனக்கு கூச்சமா. கூச்சமா? அப்ப அக்கா வரத்து விட்டுமா? அது நல்ல யோசனை. அக்கா வேணும்னா சவ இருக்கணும். வாங்க ஐயோ வாங்க. மாப்ள என்ன வைக்கப்படுறீங்க? மாப்பிளையா? அவருதான் பொண்ணப்பா. இருங்க மாப்பிள்ளைய கூப்பிடுற. அக்கா இப்படி வா. என்ன பசி இருந்தாலும் இப்படி பறக்க கூடாது. பா
வாங்க இதுமா வாங்க வாங்க தோட்டுக்கால முன்னால வச்சு போங்க எல்லாம் தோட்டுக்கால முன்னால தோட்டுக்கால என்ன பண்ணுவீங்களா முழிக்கிறேன் அம்மா எல்லாரும் காப்பி விடாது பரவசிவோ உன் பொண்ணு இல்லையம்மா போத ஜென்மத்துல புண்ணியும் செஞ்சிருக்கணும் அந்த பொண்ண என் மகன் சபாபதி கட்டிக்கிறதா வீட்டு வாசல்ல தலைகீழா நிக்கிறான் அதுக்காகதான் இதெல்லாம் கொண்டாந்து நம்ம தப்பி சபாபதிக்கா பின்ன என் அம்மாவன் சபாபதி இல்லாம வேற ஒருத்த மாவன் சபாபதி பேச வந்தேன் உங்க சம்பந்தம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம்ங்க ஆனா ஒண்ணுங்க குலதெய்வ மதுர வீரனுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு சிலம்பு போட்டி நடத்தி அதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கே தில்லையம்மாளை கொடுக்கறதுன்னு சாமிக்கு வேண்டியிருக்கேன் அது சரி சாமிக்கு வேண்டுதா அதுல எல்லாம் நாம போய் தப்பு சொல்ல முடியாது அப்படியே செய் உன் கரடி பள்ளி கொடுத்துதானே என் அம்மாவை எல்லாம் கட்டிக்கிட்டான் அவனை ஜெயிக்கிறதுக்கு வேற எந்த பய இங்க இருக்கிறான் அப்படியே செய் நான் வர்றேன் அண்ணா நீ என்னமோ பயப்பட்டியே எப்படி நம்ம பிளான் அப்பா அண்ணனுடைய கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம் என்னமோ போட்டி நடத்துறதா பரமசிவன் சொன்னா அதை நடத்திட்டா அடுத்த வாரமே தாலி கட்ட வேண்டியதானே என்ன போட்டி அதாவது சிலம்ப போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கே தில்லையம்மாவை கொடுத்துறதுன்னு மதுரை வீரசாமிக்கு வேண்டிக்கிட்டானா நம்ம பயல தவிர எவன் ஜெயிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கிறா பொண்ண பேசிட்டு வாங்கன்னா போட்டிய பேசிட்டு வந்திருக்கீங்களாப்பா ஏண்டா தொட நடுங்கிற அதான் கோவில் மாடு மாதிரி தீனி போட்டு வளர்த்து வச்சிருக்கேன் போய் ஒரே அடி அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு வந்துருவியா எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறியா பின்ன என்னப்பா கிள்ளி எரிய வேண்டியது வெட்டி சாயக்கிற அளவு கொண்டு போயிட்டீங்களே அடக்கன்றாவிய நீ கூட அவ மாதிரி பேசுறிய வீரத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கும் புருஷன் கிட்ட ஒரு மரியாதை இருக்கும் பெரிய இடம் பணக்கார சம்பந்தம் எப்படி விட்டுட முடியும் என்னதான் நெருங்கிய உறவா இருந்தாலும் நாங்க ஏடைக்குதானே அப்படியெல்லாம் சொல்லாதம்மா என் மனசு ரொம்ப நொந்து போயிடும் அதுக்கு தாமா சிலம்பு போட்டிய காரணமா வச்சு பேசி அவர் அனுப்பிச்சிட்டேன் நம்ம முருகையினை ஜெயிக்கிறதுக்கு யாரால முடியும் அவர் சொல்படி கேட்டது மாதிரி ஆயிடும் நமக்கும் காரியமும் ஆயிடும் என்னமா போங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சும்மா இருக்கா அப்படியே நடக்கட்டும் அவனை ஜெயிக்கிறதோட விட போறேன் அவன் காலையும் கையும் தனித்தனியா எடுத்து வச்சிடறேன் இவ்வளவும் அந்த பொண்ணு செய்யற வேலை இல்லையம்மா கல்லானாலும் கனவேங்கிறத மறக்காம உன் புருஷனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லபடியா நடந்து நம்ம குடும்ப கௌரவத்தை நீதாமா காப்பாத்தி தரணும் நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போறப்ப எனக்கும் அழகு வந்துடும் நீ அழ மாட்டேன் புருஷன் அழ வைப்ப நம்ம ரெண்டு பேருமே அப்படிதான் கரெக்ட் அப்ப நான் வரட்டுமாமா மாப்பிள்ள அப்ப நான் வர்றேன் சரி மாமா எல்லாருக்கும் போயிட்டு வரேன் போயிட்டா மாப்பிளைய விட மாப்பிள்ள தோழனை தான் ரொம்ப சிரமம் ஜாஸ்தி ஆமாமா நீ தானே உடம்பு அரைச்சிட்டு எல்லா வேலையும் பண்ண என்னடா சொன்ன மச்சானா நாளைக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள இல்லன்னா ஜெயிச்சிருப்பானா இந்த கல்யாணமா நடந்திருக்குமா நீ போ உள்ள நான் பேசிக்கிறேன் நீ செஞ்ச வேலைக்கு கைக்கூலி உருவாங்க பணம் தெரியா உனக்கு பணம் வேணுமா என்கிட்ட கேளு நான் உனக்கு ஆயிரக்கணக்கில் தர்றேன் ஆனா மச்சான் உன் தங்கச்சி மாத்திரம் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருமச்சோ
விளக்கமத்துக்கு பட்டு குஞ்சமா அவசரப்பட்டு திட்டாது. புனிதம் படிக்கிற காலேஜை விட்டு போக கூடாதுன்னு எத்தனை வருஷம் பெயிலா இருக்கு தெரியுமா? இதுலயும் நீ பெயில் தாண்டா போடா. அண்ணே 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 என்ன உயிரோட விடாது, என்ன என்ன கொல்லிடுங்க. என்ன இந்தாப்பா என்ன இது, யார் நீ? முருகப்பண்ணு முருகப்பண்ணு, உன் அவமானத்துக்கு ஆளாக்கி உன் ஆசை அழிச்ச பாதி என்ன? என்னப்பா என்ன நம்ம உளறிய? என்ன என்ன தெரியல, என்ன போட்டியில நான் தானே சோடா உடச்சு கொடுத்தேன். ஆமா ஆமா, அதனால என்ன? அதனாலதான் என்ன தோல்வின்னா என்னன்னே தெரியாத நீ தோத்து போயிட்டேன். என்ன? ஆமாண்ண, அந்த துரோகத்தை நான் செய்யாட்டி நீ தானே ஜெயிச்சிருப்ப. சோடாவில மயக்க மறந்த கலந்து கொடுத்த பாவி என்ன நானு? உனக்கு என்னடா கருள் செஞ்ச? உன்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு, ஆனா நீ தோத்து போனும்னு ஊரே அழுதாங்க, அப்பதான் கேள்விப்பட்ட நீ ரொம்ப நல்ல பிள்ளைங்க. பாவி இவரை என்ன கொன்னிருக்கலாமே. அண்ணே அண்ணே என்ன மன்னிச்சிருங்க, என்ன முகத்தை பாருங்க, இது துரோகம் பண்ற முகம் மாதிரியா இருக்குது. சத்தியமா இதை நானா செய்யலன்னு புனிதல்ல அவ செஞ்ச வேலை.